யாருக்குமே தெரியாத முன்னொரு காலத்துல இப்ப இருக்கிற நவீன உலகத்துக்கு முன்னாடி எல்லாத்த விட புலிதான் கடவுளுடைய மிக அற்புதமான படைப்பாய் இருந்தது. ஒரு நாள் ஒரு புலி நதிக்குள்ள தன்னோட பிம்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தது. நம்பவே முடியல, என்ன ஒரு கட்டுக்கோப்பான தேகம்! என்னுடைய கூர்மையான பற்கள், நீளமான நகங்கள், பெரிய பாதங்கள், அப்புறம் என்னோட அழகான இந்த தங்க நிற தேகம், எந்த விலங்காலையும் என் அழகுக்கு ஈடு கொடுக்க முடியாது. இப்படி தனக்குத்தானே அந்த புலி சொல்லிக்கிச்சான். புலி யார பார்த்தும் எப்பவும் பயந்ததே இல்லை, நீர் எருமைய தவிர. ஏன்னா அதோட தேகம் இன்னும் கம்பீரமாகவும் அதோட கொம்பு கூர்மையாகவும் இருந்தது. புலிக்கு அதை பார்த்தா பயம். இத பார்த்தா எனக்கு எப்பவும் பொறாமையா இருக்கு. இருந்தாலும் எனக்கு இது ஈடாகாது. ஒரு நாள் இந்த கர்வமான புலி தன்னால கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு காட்சியை பார்த்தது. அந்த நீர் எருமை ஒரு நபருக்கு கட்டுப்பட்டு வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது. என்னால நம்பவே முடியல, இவ்வளவு கம்பீரமான விலங்கு அறுவறுப்பான இவ்வளவு மோசமா இருக்கிறவனுக்கு கட்டுப்படுறதா? ஐயோ பாவம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இங்க பாரு, உன்னை விட பலவீனமா இருக்கிறவன் பேச்சை நீ எதுக்கு கேக்குற? அவனை பார்த்தா நம்மள கட்டுப்படுத்துற அளவுக்கு அவங்கிட்ட சக்தி இருக்கிற மாதிரி தெரியலையே. பலவீனமானவனா? ஓ, மனுஷனா? ஆமாமா, அவனேதான். ஞாபகம் வச்சுக்கோ, மனிதர்கள் எப்பவுமே நம்மள விட ஒரு படி மேலதான் இருக்காங்க. அவங்களுக்கு மூலன்னு ஒன்னு இருக்கு, அதனாலதான் எப்பவுமே நான் அவங்களுக்கு வேலை செய்வேன். அப்படியா? அந்த மூளை எங்க கிடைக்கும்? அத போய் நீ மனுஷன்கிட்டே கேளு. இப்படி சொல்லிட்டு நீர் எருமை அங்கிருந்து போயிடுச்சு. மறுநாள் அந்த நபர் தன்னோட ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு அவன் முன்னாடி புலி மரத்திலிருந்து குதிச்சது. உடனே அந்த ஆள் பயத்துல நடுங்கிட்டாரு. ஏய் மனிதனே, உன்னோட அறிவை எனக்கு கொடு, இல்லனா உன்னை கொன்னுடுவேன். என்ன? என்னது அறிவா? நீ என்ன சொல்றனே எனக்கு தெரியல. ஒன்னும் தெரியாத மாதிரி என்கிட்ட நடிக்காத, உன்னோட அறிவை என்கிட்ட கொடுத்துரு, இல்லனா உன்னை இப்ப வேணா சாப்பிட்டுருவேன். அந்த ஆள் கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. சரி சரி, நான் கொடுத்துடுறேன், ஆனா நான் என்னோட அறிவை வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன், உடனே போய் கொண்டு வந்துடுறேன். சரி, இப்பவே கிளம்பு. ஆனா புலியாரே, நான் போன உடனே என் ஆடெல்லாம் நீங்க தின்னுட்டா? எனக்கு இப்ப பசி இல்ல, அதோட ஆடுங்களும் எனக்கு பிடிக்கல. நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க வாழை மட்டும் நான் அந்த மரத்துல கட்டி வச்சிடறேன். அந்த புலி கொஞ்ச நேரம் யோசிச்சுது. சரி சரி, கட்டி வச்சிரு. அந்த மனிதன் புலியோட வாழை அந்த பெரிய மரத்துல கட்டி வச்சாரு. ஏ புலியாரே, இப்பவும் எனக்கு பயமா தான் இருக்கு, திடீர்னு உங்களுக்கு கோபம் வந்து உங்க பலமான கால்களால எட்டி உதச்சிட்டீங்கன்னா? சரி, அதுக்கு என்ன பண்ணலான்ற? பரவாயில்ல, என்ன பார்த்து பயப்படுறது எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கு நீ என்னோட கால்களையும் மரத்துல கட்டிடு. அந்த மனிதரும் அப்படியே செஞ்சாரு. கடைசியா புலியாரே, இன்னும் ஒரு விஷயம் மிச்சம் இருக்கு. அதுவும் என்னன்னு சொல்லிடு. உங்களோட நகம் கூர்மையா இருக்கிறதுனால இந்த கட்டை அவுத்துக்கிட்டு நீங்க வந்துருவீங்களோன்னு பயமா இருக்கு. அதுக்கப்புறம் என்னோட ஆடுகளை தாக்கிட்டா? போதும் போதும், நிறுத்து. உனக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ அதை உடனே பண்ணு. அந்த நபர் புலியோட மொத்த உடம்பையும் மரத்துல கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் அமைதியா தன்னோட ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு போயிட்டாரு. திரும்பி வரவே இல்லை. நேரம் போய்கிட்டே இருந்தது. ரொம்ப நேரம் அந்த புலி அவருக்காக காத்துக்கிட்டு இருந்தது. அந்த நபர் புலிய பலமா கட்டி போட்டிருந்தாரு. புலி தப்பிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் முயற்சி பண்ணுச்சு. கடைசியா அந்த கட்டை அவிழ்த்துக்கிட்டு வெளியே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் புலி விடுதலை ஆயிடுச்சு. கயிறுடைய அச்சு அதோட உடம்புல அப்படியே ஒட்டிக்கிச்சு. அதான் அந்த புலி கவனிக்கல. என்னது இது, ஆடுக எல்லாம் போயிடுச்சே. பரவாயில்ல, அவன் என்னை பார்த்து ரொம்ப பயந்ததால அவன் திரும்பி வரல போல இருக்கு. இந்த பயந்தாங்கோழியோட அறிவை வச்சு நான் என்ன பண்றது? இப்பவும் நான் தானே மிகப்பெரிய பலசாலி. அன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், ஓ இல்ல, என்னோட அழகான தங்க நிற தேகம் எங்க போச்சு?
எங்க போச்சுன்னு தெரியலையே. புலியால தன்னோட தேகத்தை அதுக்கு மேல பார்க்க பிடிக்கல. அதனால காட்டுக்குள்ள அது ரொம்ப தூரத்துக்கு ஓடி போயிடுச்சு. குழந்தைங்களா, நாம இந்த கதையிலிருந்து என்ன கத்துக்கிட்டோம்? அழகை விட அறிவு தான் உயர்ந்தது. புரிஞ்சுக்காததுனாலதான் புலியோட உடம்புல வரிகள் வந்தது. அதனால குழந்தைங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம எப்பவுமே அறிவு பூர்வமா இருக்கணும், திருப்தியோடமும் இருக்கணும். இன்னும் நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழுங்க. மேஜிக் பாக்ஸ் தமிழ், சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்க கூடிய களம் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.